Wow, onion dosa. My choice is always onion dosa. Vegetable dosa. It's my choice. Podi dosa. My choice is podi dosa. Wow, masala dosa. It's always my choice. தோசை வகைகளில் ஒவ்வொருவருக்கும் ஒவ்வொரு சாய்ஸ் இருக்கலாம். ஆனால் எல்லா வகை தோசைகளுக்கும் ஒரே சாய்ஸ் இதயம். வணக்கம், செய்தி சுருக்கம். லோக்சபா சபாநாயகராக ஓம் பிர்லா தேர்வு. நடந்து முடிந்த லோக்சபா தேர்தலில் பெரும்பான்மை கிடைக்காததால் கூட்டணி கட்சிகள் ஆதரவுடன் பாரதிய ஜனதா ஆட்சி அமைத்துள்ளது. இந்த சூழலில் லோக்சபா சபாநாயகர் பதவி இதுவரை இல்லாத முக்கியத்துவம் பெற்றது. சபாநாயகர் போட்டியில் பாரதிய ஜனதா சார்பில் முன்னாள் சபாநாயகர் ஓம் பிர்லாவும் இண்டி கூட்டணி சார்பில் கொடிக்குன்னில் சுரேஷும் இருந்தனர். சுதந்திர இந்தியாவின் வரலாற்றில் லோக்சபா சபாநாயகரை தேர்வு செய்ய தேர்தல் நடப்பது இதுவே முதல் முறையாகும். இன்று காலை 11 மணிக்கு லோக்சபாவில் சபாநாயகரை தேர்வு செய்வதற்கான நடைமுறை துவங்கியது. குரல் வாக்கெடுப்பு மூலம் சபாநாயகர் தேர்ந்தெடுக்கப்பட்டார். அதன்படி பாரதிய ஜனதா கூட்டணி சார்பில் போட்டியிட்ட முன்னாள் சபாநாயகர் ஓம் பிர்லா வெற்றி பெற்றார். இண்டி கூட்டணி சார்பில் போட்டியிட்ட சுரேஷுக்கு பெரும்பான்மை கிடைக்கவில்லை. வெற்றி பெற்ற ஓம் பிர்லாவை பிரதமர் மோடி, எதிர்க்கட்சித் தலைவர் ராகுல், மத்திய அமைச்சர் கிரண் ரிஜிஜூ ஆகியோர் அழைத்துச் சென்று சபாநாயகர் இருக்கையில் அமர வைத்தனர். சபாநாயகர் ஓம் பிர்லாவுக்கு வாழ்த்து தெரிவித்த பிரதமர் மோடி, தொடர்ந்து 2வது முறையாக சபாநாயகர் பொறுப்பில் அமர்ந்திருப்பது மிகப்பெரிய பொறுப்பு. உங்கள் அனுபவத்தின் மூலம் அடுத்த 5 ஆண்டுகளுக்கு எங்களை வழி நடத்துவீர்கள் என்று நம்புகிறோம் என பேசினார். ஒட்டுமொத்த எதிர்க்கட்சிகள் மற்றும் இண்டி கூட்டணி சார்பாக வாழ்த்துகள். லோக்சபா சிறப்பாக செயல்பட வேண்டும், எங்களுக்கான வாய்ப்புகளை வழங்குவீர்கள் என நம்புகிறோம் என்று எதிர்க்கட்சித் தலைவர் ராகுல் தெரிவித்தார். சட்டசபையில் தொடர் அமளி, அதிமுக எம்எல்ஏக்கள் சஸ்பெண்ட். கள்ளக்குறிச்சி கள்ளச்சாராய விவகாரம் குறித்து விவாதிக்க வலியுறுத்தி அதிமுக எம்எல்ஏக்கள் சட்டசபையில் இருந்து கடந்த 3 நாட்களாக வெளிநடப்பு செய்தனர். அதேபோல் இன்றும் சட்டசபைக்கு கருப்பு சட்டை அணிந்து வந்த அதிமுக எம்எல்ஏக்கள் கள்ளக்குறிச்சி விவகாரம் குறித்து விவாதிக்க கோரி அமளியில் ஈடுபட்டனர். அப்போது குறுக்கிட்ட சபாநாயகர் அப்பாவு கேள்வி நேரத்திற்கு பின்பு பேச அனுமதி தருவதாக கூறினார். அதை ஏற்க மறுத்து தொடர் அமளியில் ஈடுபட்டனர். இதனால் அதிமுக எம்எல்ஏக்களை வெளியேற்ற அப்பாவு உத்தரவிட்டார். அதன் பேரில் அவை காவலர்கள் அதிமுக எம்எல்ஏக்களை குண்டுக்கட்டாக தூக்கி வெளியேற்றினர். சட்டசபையில் தொடர்ந்து அமளியில் ஈடுபட்டு வரும் அதிமுக எம்எல்ஏக்களை சஸ்பெண்ட் செய்ய வேண்டும் என அவை முன்னவர் துரைமுருகன் தீர்மானத்தை முன்மொழிந்தார். அந்த தீர்மானம் நிறைவேற்றப்பட்டது. இதைத் தொடர்ந்து நடப்பு சட்டசபை கூட்டத்தொடர் முழுவதும் அதிமுக எம்எல்ஏக்களை சஸ்பெண்ட் செய்து சபாநாயகர் அப்பாவு உத்தரவிட்டார். தீன் விளம்பரம் தேடும் அதிமுக, முதல்வர் ஸ்டாலின் காட்டம். சட்டசபையில் அமளியில் ஈடுபட்ட அதிமுக எம்எல்ஏக்கள் குண்டுகட்டாக வெளியேற்றப்பட்டனர். அவர்களை இந்த கூட்டத்தொடர் முழுவதும் சஸ்பெண்ட் செய்து சபாநாயகர் அப்பாவு உத்தரவிட்டார். இது பற்றி முதல்வர் ஸ்டாலின் சட்டசபையில் விளக்கம் அளித்தார். கள்ளக்குறிச்சி சம்பவம் தொடர்பாக எதிர்கட்சியினர், குறிப்பாக அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் எழுப்பவிரும்பும் கேள்விகள் தொடர்பாக பதிலளிக்க இந்த அரசு தயாராக உள்ளது என்று சட்டமன்றம் தொடங்கிய முதல் நாளிலிருந்து தெளிவாக இந்த அவையில் தெரிவித்து வருகிறேன். தாங்களும் அதை தொடர்ந்து சொல்லிக் கொண்டிருக்கிறீர்கள். ஆனாலும் எதிர்கட்சித் தலைவர் அவர்கள் மக்கள் பிரச்சனையை பற்றி இப்பேரவை பேச வாய்ப்பு அளிப்பதாக தெரிவித்தும் அதை ஏற்க மனமில்லாமல் வெளியில் சென்று பேசுவது என்பது இந்த பேரவையினுடைய மாண்புக்கும் மரபுக்கும் ஏற்புடைய செயல் அல்ல. பிரதான எதிர்கட்சியாக செயல்பட வேண்டிய அதிமுக மக்களுக்கு ஆற்ற வேண்டிய ஜனநாயகத்தை ஆற்றாமல் வீண் விளம்பரத்தை தேடுவதிலேயே முனைப்பாக உள்ளது. ஆனால் இந்த துயர சம்பவம் குறித்து உண்மையான அக்கறையுடன் உரிய நடவடிக்கைகளை இந்த அரசு மேற்கொண்டிருக்கிறது. இதுதான் நமக்கும் அவர்களுக்கும் உள்ள வேறுபாடு. அரசியல் பேசுகிறார் சபாநாயகர், நடுநிலைமை கிடையாது. கள்ளக்குறிச்சி சாராய மரணங்கள் குறித்து விவாதிக்க முறைப்படி கடிதம் கொடுத்தாலும் சட்டசபையில் பேச அனுமதி மறுக்கப்படுவதாக எதிர்க்கட்சித் தலைவர் பழனிசாமி தெரிவித்தார். சபாநாயகர் நடுநிலையோடு நடக்கல, அவர் அரசியல் பேச முற்பட்டுட்டார். அவர் அந்த ஆசனத்தில் அமர்ந்து கொண்டு இப்படிப்பட்ட கருத்துக்களை சொல்வது வேதனை அளிக்கின்றது. ஒரு சட்டப்பேரவை தலைவர் அந்த ஆசனத்தில் அமர்ந்து கொண்டால் நடுநிலையோடு செயல்பட வேண்டும். இதற்கு அதுக்கு என்ன இருக்குது? மொட்டத்தலைக்கு முழங்காலுக்கு முடிச்சு போடுற மாதிரி இருக்குது. இந்த பிரச்சனை வேற, அந்த பிரச்சனை வேற. இதை இணைத்து பேசுவது சட்டப்பேரவை தலைவருக்கு அழகல்ல. சட்டப்பேரவை தலைவர் சட்டமன்றத்தை தான் நடத்த வேணும். அரசியல் பேசுவதற்கு அந்த ஆசனத்தில் அமர்ந்து கொண்டு அரசியல் பேசுவது முறையல்ல. அரசியல் பேசணும்னா அந்த
சட்டப்பேரவைத் தலைவருடைய ராஜினாமா செய்துட்டு வந்து வெளியில் வந்து அரசியல் பேசலாம். ஆனால் அந்த ஆசனத்தில் அமர்ந்துட்டு இருக்கும் பொழுது அரசியல் பேசுவது வருத்தம் அளிக்கிறது. நடுநிலையோடு ஒரு சட்டப்பேரவைத் தலைவர் நடந்து கொள்ள வேண்டும். அதற்கு நான் பதில் சொல்கிறேன். இந்த கள்ளக்குறிச்சி கள்ளச்சாராய மரணத்திற்கு எங்கே முழு சுதந்திரம் கொடுத்து விசாரணை பண்ணாங்க? அது மட்டும் இல்லை, நாங்கள் பேசுவதற்கு எங்கே அனுமதி கொடுத்தாங்க? 5 நாட்களாக தொடர்ந்து போராடி வர முடியல. இதை எப்படியாவது தவிர்க்க வேண்டும். அதற்காகத்தான் இப்படி சொல்லிட்டு இருக்காங்க. விதினார் நேத்து அந்த விதியின்படி நாங்கள் கொடுத்தா அதுக்கு ஒரு விதியை கண்டுபிடிச்சி இதை நிராகரிக்கிறாங்க. அப்படிலாம் என்ற நாங்கள் பேசுவதை தடுக்கிறார். அவையில் கள்ளக்குறிச்சி கள்ளச்சாராயம் குடித்து மரணம் அடைஞ்சருடைய பிரச்சனை குறித்து பிரதான எதிர்கட்சி அதிமுக பேசுவதை தவிர்க்கிறார்கள். இதுதான் எங்களுக்கு தெரியுது. ஏன் இதுதான் 56 விதியில் இருக்குல்ல, அனுமதிக்க வேணும் தானே? இல்லை மடியில் கனமில்ல, வழியில் பயம் இல்லையில்ல, ஏன் அஞ்சுக்கிறாங்க? ஏன் அனுமதி கொடுங்க. ஏன்னா அனுமதி கொடுத்தா நான் பேசுகிறோம், அதுக்கு பதில் சொல்லுங்க. கள்ளச்சாராய இறப்பு 61 அதிகரிப்பு. கள்ளக்குறிச்சியில் கடந்த 18 சாராயம் குடித்தவர்களுக்கு உடல்நல பாதிப்பு ஏற்பட்டது. 200 மேற்பட்டோர் கண் எரிச்சல், வாந்தி, மயக்கம் ஏற்பட்டு கள்ளக்குறிச்சி, புதுச்சேரி, சேலம், விழுப்புரம் அரசு மருத்துவமனைகளில் சேர்க்கப்பட்டனர். இவர்களில் 60 இறந்தது தமிழகம் முழுவதும் அதிர்வலைகளை ஏற்படுத்தியது. இன்னும் 100 மேற்பட்டோர் சிகிச்சை பெற்று வருகின்றனர். இந்நிலையில் சேலம் அரசு மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வந்த ரஞ்சித்குமார் என்பவர் இறந்தார். அவருக்கு வயது 37. இதையடுத்து இறந்தவர்களின் எண்ணிக்கை 61 உயர்ந்துள்ளது. கள்ளக்குறிச்சி அரசு மருத்துவமனையில் 32 பேரும், சேலம் மருத்துவமனையில் 21 பேரும், விழுப்புரம் மற்றும் புதுச்சேரி மருத்துவமனைகளில் தலா 4 பேரும் இறந்துள்ளனர். டாஸ்மாகை மூடி கள்ளுக்கடை திறங்க. தமிழகத்தில் டாஸ்மாக் கடைகளை படிப்படியாக குறைத்து மதுவிலக்கு அமல்படுத்த வேண்டும். அதுவரை டாஸ்மாக் கடைக்கு பதிலாக கள்ளுக்கடைகள் திறக்க வேண்டும் என பாஜக பொதுச் செயலர் முருகானந்தம் கூறியுள்ளார். கள்ளக்குறிச்சி சம்பவத்துக்கு கண்டிப்பாக சிபிஐ விசாரணை தேவை, அப்போதுதான் பல உண்மைகள் வெளிவரும் என்றும் அவர் கூறினார். ஏன்னா இப்போ பார்த்தோம் சொன்னால் பூரண மதுவிலக்கு மேலே போயிடுச்சு. இன்னைக்கு இன்னொரு காலகட்டம் வந்துருச்சு. என்னன்னு சொன்னால் டாஸ்மாக் கூட பரவாயில்லையோ, கஞ்சா வராமல் இருக்கணும், அபின் வராமல் இருக்கணும், ப்ரௌன் சுகர் வராமல் இருக்கணும்னு என்னென்ன இருக்குது? இந்த மாதிரியான போதைப் பொருட்களை பயன்படுத்தாமல் மக்கள் இருந்தால் போருமோ அப்படின்னு நினைக்கக்கூடிய ஒரு சூழ்நிலை இன்றைக்கி நம்ம நாட்டில் உருவாகிருக்கு. உண்மையை சொல்ல போனால் சிபிஐ விசாரணை வந்தால் தான் இந்த கள்ளச்சாராய வழக்கில் யார் யார் சம்மந்தப்பட்டிருக்காங்க, யார் யாருக்கு இதுக்கு இதனுடைய தொடர்ச்சி இருக்குது அப்படிங்கிறதெல்லாம் கண்டுபிடிக்க முடியும் அப்படின்னு அனைத்து கட்சிகளும் கிட்டத்தட்ட நினைக்கிறாங்க. முன்னாள் நீதிபதியா இல்லை முன்னாள் கம்யூனிஸ்ட் திமுகவான்னு தெரியல. ஏன்னா அவருடைய கருத்து வந்து ஒட்டுமொத்தமாக மக்களை பிளவுபடுத்தக்கூடிய ஒரு கருத்தாக தான் இருக்கு. பூரண மதுவிலக்கு அமல்படுத்தணும்னா இன்னைக்கு இருக்கக்கூடிய நிலைமை உடனடியாக 100% டாஸ்மாக க்ளோஸ் பண்ணால் என்ன ஆகும், பல குடிகார மண்டல் ஆயிடும், சில பேர் தற்கொலை பண்ணிக்கக்கூடிய வாய்ப்புகள் கூட ஏற்படும். அதனால கொஞ்சம் கொஞ்சமாக டாஸ்மாக குறைக்கணும் அப்படின்னு சொல்லணும். அதே குறைக்கக்கூடிய காலகட்டத்தில் நீங்கள் கள்ளுக்கடைகளை திறந்தால் விவசாயிகளுக்கும் அது துணையாக இருக்கும். இந்த மாதிரி பெரிய தொழிலதிபர்களுக்கு மட்டும் துணையாக இல்லாமல் திராவிட முன்னேற்ற கழகத்தில் இருக்கக்கூடிய பல சாராய ஆலைகளை நடத்தக்கூடிய அமைச்சர்களுக்கு மட்டும் துணையாக இருக்காம சாதாரண விவசாயிகளுக்கு, பனை தொழிலாளர்களுக்கெல்லாம் ஒரு உதவியாக இருக்கும். அதனால கள்ளுக்கடைகளை திறக்கணும் அப்படிங்கிறது நம்ம அரசாங்கத்தினுடைய, நம்மளுடைய பாரதிய ஜனதா கட்சியினுடைய கோரிக்கை. கள்ளுக்கடையை திறக்கணும், கொஞ்சம் கொஞ்சமாக டாஸ்மாக முழுமையாக மூடணும். அதுமாரி இந்த போதைப் பொருட்கள் நடைமாட்டத்தை முழுமையாக கட்டுப்படுத்தணும். ஏன்னு சொன்னால் இப்போ நகர்பகுதிகள் எல்லாம் மாணவர்கள்லாம் சீரழியக்கூடிய நிலைமை நடந்துகிட்டு இருக்கு. ரொம்ப ரொம்ப மோசமான நிலையை நோக்கி தமிழ்நாடு போயிட்டு இருக்கு. இளைஞர் சமுதாயம் போயிட்டு இருக்கு. வரக்கூடிய இளைஞர் சமுதாயத்துக்கு நிதானம் இருக்குமா, ஆண்மை இருக்குமா, எல்லாமே கேள்விக்குறியா இருக்கு. அதனால அரசாங்கம் இதுல எல்லாம் ரொம்ப கவனம் கொடுத்து நடவடிக்கை எடுக்கு. பந்தலூர் கூடலூர் பகுதியில் கொட்டி தீர்க்கும் கனமழை, பள்ளி கல்லூரிக்கு விடுமுறை. மேற்கு திசை காற்றின் வேக மாறுபாடு காரணமாக இன்று 8 மாவட்டங்களில் கனமழை பெய்யும் என சென்னை வானிலை ஆய்வு மையம் அறிவித்துள்ளது. ஏற்கனவே நீலகிரி மாவட்டம் முழுவதும் பரவலாக மழை பெய்து வருகிறது. இந்த நிலையில் ஊட்டி மற்றும் அதனை சுற்றியுள்ள பகுதிகளில் நேற்று இரவு தொடங்கிய மிதமான மழை காலை வரை நீடித்தது. இதனால் பள்ளி சென்ற மாணவ மாணவிகள், வேலைக்கு சென்ற மக்கள் கடும் சிரமத்திற்கு ஆளாகினர். பந்தலூர் மற்றும் கூடலூர் பகுதியில் பெய்யும் கனமழை காரணமாக இன்று பள்ளி கல்லூரிகளுக்கு விடுமுறை அளித்து கலெக்டர் அருணா உத்தரவிட்டுள்ளார். நீலகிரி மாவட்டத்தில் கடந்த 24 மணி நேரத்தில் அதிகபட்சமாக தேவாலா பகுதியில் 186 மில்லிமீட்டர் மழை பதிவாகியுள்ளது. கூடலூரில் 148 மில்லிமீட்டர் மழையும், மேல்கூடலூரில் 142 மில்லிமீட்டர் மற்றும் பந்தலூரில் 135 மில்லிமீட்டரும், குறைந்தபட்சமாக ஊட்டியில் 18.8 மில்லிமீட்டர் மழையும் பதிவாகியுள்ளது.
இந்திய மருத்துவ முறைகளை புறக்கணிக்கும் தமிழக அரசு. இந்திய மருத்துவ முறை சிகிச்சைகளை விரிவுபடுத்தும் வகையில் ஆயுஷ் அமைச்சகம் சென்னை, தேனி, திருவண்ணாமலை, நாமக்கல், புதுக்கோட்டை என 5 மாவட்டங்களில் தலா 50 படுக்கை வசதியுடன் கூடிய ஆயுஷ் மருத்துவமனை அமைக்க 2018-19 ஒப்புதல் அளித்தது. மத்திய மாநில அரசுகளின் நிதி பங்களிப்புடன் உருவான இந்த மருத்துவமனைகளில் ஒருங்கிணைந்த இந்திய முறை மருத்துவ பிரிவுகள் இயங்க வேண்டும் என அறிவுறுத்தப்பட்டது. ஆனால் சித்தா, யோகா, இயற்கை மருத்துவ பிரிவுகள் மட்டுமே செயல்படுகின்றன. மற்ற துறைகள் புறக்கணிக்கப்படுவதாக ஆயுர்வேதா, யுனானி, ஹோமியோபதி மருத்துவர்கள் குற்றம் சாட்டுகின்றனர். இது மட்டுமின்றி சமீபத்தில் ஆயுஷ் மருத்துவ குழுவினர் நடத்திய சோதனையின் போது ஆயுர்வேதா போன்ற துறைகள் இருப்பதாக கணக்கு காட்டியதாகவும் புகார் எழுந்துள்ளது. மற்ற மாநிலங்களில் ஒருங்கிணைந்த ஆயுஷ் மருத்துவ சிகிச்சை பிரிவுகள் செயல்படுகின்றன. தமிழகத்தில் ஆயுர்வேதா, யுனானி, ஹோமியோபதி பிரிவுகளை மாநில அரசு புறக்கணித்து வருகிறது. ஆயுர்வேதாவில் உள்ள பஞ்சகர்மா சிகிச்சைக்கு தமிழகத்திலிருந்து பலர் கேரளா செல்கின்றனர். இந்த சிகிச்சை வசதி படைத்தவர்கள் மட்டுமே மேற்கொள்ளும் ஒன்றாக உள்ளது. தமிழகத்திலேயே ஒருங்கிணைந்த ஆயுஷ் மருத்துவ சிகிச்சை முறைகள் வழங்கினால் அரசு மருத்துவமனையில் இலவசமாக பஞ்சகர்மா சிகிச்சை முறையை ஏழை மக்களும் பெற முடியும் என ஆயுர்வேதா மருத்துவர்கள் கூறுகின்றனர். இதுகுறித்து இந்திய மருத்துவ மற்றும் ஹோமியோபதி துறை இயக்கக அதிகாரிகளிடம் கேட்டபோது தேனி, திருவண்ணாமலை உள்ளிட்ட மாவட்டங்களில் சித்தா, யோகா, இயற்கை மருத்துவ பிரிவுகள் தலா 25 படுக்கை வசதியுடன் செயல்படுகின்றன. அதே சமயம் அரசு மருத்துவமனைகளில் ஆயுர்வேதா, யுனானி, ஹோமியோபதி துறைகளும் செயல்படுவதாக கூறினர்.